இயேசு பாவம் செஞ்சு பாவியானாரா பாவம் செய்யாமலே பாவியானாரா? இத தொண்டைகளையே பேசுவாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், இயேசு பாவமே செய்யாம பாவியாக முடியும்னா நான் நீதியே செய்யாம நீதிமானாக முடியுமா? இந்த தேவ நீதி எனக்குள்ள எப்படி வருகிறது? நான் நீதியை செய்கிறதுனால் வரவில்லை. தேவ நீதி நான் நீதி செய்கிறதுனால் வருகிறது இல்லை. கர்த்தர் சொன்னார், நான் எப்படி பாவியானே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே நீ யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்கு நீ என்ன செஞ்ச? நான் ஒன்றுமே செய்யலை. நான் என்ன செஞ்சேன்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நான் சொன்னேன், வெறும் ஏற்றுக்கொண்டதை வச்சுட்டு எப்படி நான் நீதிமான் ஆக முடியும்? ஏதாச்சும் செஞ்சால் தானே நீதிமான் ஆக முடியும். அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவர் கேட்டார், நான் எப்படி பாவியானேன்? நான் பாவம் செஞ்சனால பாவியானேனா பாவம் செய்யாமலே பாவியானேனா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இயேசு பாவம் செஞ்சு பாவியானாரா பாவம் செய்யாமலே பாவியானாரா? இத தொண்டைகளையே பேசுவாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், இயேசு பாவமே செய்யாம பாவியாக முடியும்னா நான் நீதியே செய்யாம நீதிமானாக முடியுமா? இயேசு பாவமானார், ஆனால் பாவம் செய்யவில்லை. அதே ப்ராசஸ்ல நான் நீதிமானாகிறேன், நான் நீதி செய்யவில்லை. சரி, இயேசு எப்படி பாவியானார்? நம்முடைய பாவங்களை முக்கியமான வார்த்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். செஞ்சு பாவியானாரா ஏற்றுக்கொண்டு பாவியானாரா? அவர் ஏற்றுக்கொண்டு பாவியானார். நான் என்ன செய்றேன்? வசனம் சொல்லுங்க, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டதினால் நான் நீதிமானாயிட்டேன். அவர் ஏற்றுக்கொண்டதினால் பாவியானார், நான் ஏற்றுக்கொண்டதினால் நீதிமானாய். இயேசு பாவியானது காரணம் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டது, அதை நாம் ஏற்றுக்கிறோம். அப்ப நான் நீதிமானாகிறதுக்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ என் பாவத்தை ஏற்றுக்கிட்டனால அந்த பாவம் அவர்கிட்ட வந்து அவர் இவ்வளவு மாற்றும்னா, அவரை நான் ஏற்றுக்கிட்டனால அந்த நீதி எனக்குள்ளே வந்து என்னை எவ்வளவா மாற்றும்? எவ்வளவா மாற்றிருக்கு? அவரை என்னை போல மாற்றினது உண்மைனா, என்னை அவரை போல் மாற்றுவது உண்மை. ஆமென்.